ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் மோகன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்ரூவ்டு கோர்ட் ஆர்டர்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, பாசிட்டிவான நியூஸ் தான். பட் எனக்கு ஒரு 4 டவுட், அதை நான் உங்கள்கிட்ட வந்து கேட்டே தீர்வேன் அப்படின்றக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டவுட் பற்றி பார்த்துடலாம். யூஜிசி தானே பப்ளிக் நோட்டீஸ் இறக்குனாங்க கோர்ட்டில், அப்போ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது யார்? ஹைகோர்ட்டு. ஸோ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா யூஜிசியில் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்ரூவ்டு அப்படின்னு எதாவது சொல்லியிருக்காங்களா? ஸோ இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை. டவுட் நம்பர் 2. ஸோ ரெண்டாவது சந்தேகத்துக்கு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோவில் போட்டிருப்பேன், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து அவங்க வெப்சைட்டில் விடுறதுக்கு ஒரு 4 எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி அண்ணாமலை யூனிவர்சிட்டியாவது அவங்களோட வெப்சைட்டில் வந்துட்டு அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்களாவது சொல்லியிருக்கணும். பட் ஆனால் இது வரைக்கும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சார்பாக எதுவுமே சொல்லலை. ஸோ இது வந்து நமக்கு வந்த ஒரு இன்ஃபர்மேஷன், அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு ஸ்டெப்புமே இன்னும் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி சைட்லேருந்து எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து நியூஸ் வந்திருக்கு. டவுட் நம்பர் 3. ஸோ சந்தேகம் 3வது க்வெஸ்டின்னு அதுக்கு போயிடலாம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் ஆர்டரில் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதில் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. அப்போ தமிழ்நாடு ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வந்து கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு. ஸோ யாருமே கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லியிருக்காங்களா? ஸோ அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்சிபிளுமே இல்லை. டவுட் க்வெஸ்சன் 4, நம்பர் 4. சரி, அதை பார்த்துருமா? இப்போ கோர்ட் ஆர்டர் இருக்குல்ல, ஸோ அந்த கோர்ட்டோட ஆர்டர் தானா அப்படின்றத எப்படி நம்புறது? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படி இல்லை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம். ஸோ அடுத்த வாரமே வைக்கிறாங்கன்னே வச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் வீக்கு. ஸோ அதை எப்படி நம்ம வந்து கிளைம் பண்ணுவோம்? ஒவ்வொருத்தரத்தையும் எடுத்துகிட்டு போய் இது வந்து கோர்ட் ஆர்டரு அப்படின்னு சொல்லி காமிப்பீங்களா? இல்லை அப்படி காமிச்சாலுமே அது கோர்ட் ஆர்டர் தானுன்னு எப்படி அவங்க வந்து அதை நம்புவாங்க? இல்லை நீங்கள் தான் எப்படி நம்ப வைப்பீங்க? கோர்ட் ஆர்டர் ஓகே, உங்கள்கிட்ட ஒரு PDF இருக்குது, அதில் ஒரு 36 பக்கம் இருக்குது, அதை நீங்கள் ஹார்ட் காப்பி எடுத்து வச்சுப்பீங்க. பட் அவங்க எப்படி அதை நம்புவாங்க? இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட்டை வந்து யார் வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம். ஏன், எக்ஸாம்பிளுக்கு நான் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் அதை அவங்க நம்பணும்ல, அதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. ஸோ எதுவும் வெப்சைட்டில் எதுவும் இருக்கா? அதுவும் இல்லை. இப்படி இவ்வளோ சந்தேகம் இருக்கும்போது இதை நம்ம எப்படி வந்து அப்ரூவ்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு வந்து சொல்லிக்கலாமா? இது எனக்கு இருந்த சந்தேகங்களை உங்கள்கிட்ட கேட்குறேன். இதுக்கு பதில் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திடுங்கள் RK Bridge சேனலுடன்.